ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜஸ்வின் அட் பேக். இன்றைக்கி நம்ம கேடிஎம் 390 அட்வென்ச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கேடிஎம் 390 அட்வென்ச்சர் டிசம்பர் 2019 தான் இந்த வண்டியை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அட்வென்ச்சர் பைக்ஸில் இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்கே இல்லை. அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் சொல்லலாம், இந்த சிசி ரேஞ்சில் இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக் கிடையாது. இதுக்கு மாடி இருந்ததுன்னு இல்லை, இப்போ இப்போவுமே இந்த செக்மெண்ட்டே ரூல் பண்ணுற ஒரு பைக்னால் ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் தான். ஸோ அது வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காதுன்னு வச்சிங்களேன், இந்த வண்டி தான் ஒன் ஆஃப் த குவிக்கஸ்ட் ஏடிவி. அதாவது 500 சிசி கீழே ஒரு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் பைக்னால் இந்த ஒரு பைக் தான். ஸோ இந்த பைக்கோட பெரிய ப்ளஸ்ஸும் அந்த பவர் தான் வச்சிங்களேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆன டைமில் 275,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு எக்ஷோரூம் ப்ரைஸ் நான் சொல்கிறது. பட் இப்போ 325,000 ரூபாய் ஆயிடுச்சு எக்ஷோரூம் ப்ரைஸே. ஸோ இந்த வண்டி வந்து ரெண்டு கலரில் இருக்குது, ஒயிட்டு அண்ட் ஆரஞ்சு. ஸோ இந்த வண்டி வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ண வண்டின்னு சொல்லலாம் எல்லாருமே. ஒரு அட்வென்ச்சர் பைக் அது வரைக்கும் ரொம்ப ஆப்ஷன்ஸே கிடையாது. அட்வென்ச்சர் இந்தியன் மார்க்கெட்டில் அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது, ஒரே பைக் தான், அது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். அந்த ராயல் என்ஃபீல்டுன்ற ஒரு பிராண்டை வச்சு ப்ரைஸை வச்சு அவங்க மொத்தமாக எல்லா பயசையும் அவங்க பக்கம் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இந்த 390 அட்வென்ச்சர் தான் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல், ரொம்ப குவிக்கஸ்டான பைக். ஏன்னா இது 390 இன்ஜின். அதே ஆக்சுவலாக இதில் ஒரு கிளாஷே இருக்குது. இதை வந்து நிறைய பேர் டியூக் 390 அட்வென்ச்சர்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. 390 அட்வென்ச்சர்ன்றது தனி மாடல். எஸ், இப்போ எப்படி ஆர்சின்றது தனி மாடல், டியூக்ன்றது தனி மாடல், இதை 390 அட்வென்ச்சர். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அட்வென்ச்சர், அவ்வளோதான். ஆனால் மூணுமே ஒரே இன்ஜின் தான் வச்சிங்களேன், மூணுமே 390 சேம் இன்ஜின் தான். பட் இது அட்வென்ச்சர். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அட்வென்ச்சர். ஏன்னா அட்வென்ச்சர் பைக்குக்கு வந்து இப்போ டாப் ஸ்பீட் தேவையில்லை, லாங் ஓடுறது தான் வேணும். நம்ம என்ன வந்து ரேஸ் ஓட்ட போகிறதில்ல. இப்போ டியூக் 390 சேம் இன்ஜினாக இருந்தாலும் இது வந்து டியூக் 390 அளவுக்கு டாப் ஸ்பீடு போகாது. டியூக் 390 டாப் ஸ்பீட் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா வெயிட்டும் அதிகம்னு வச்சுக்கோங்க. பட் டியூக் 390 விட பிக்கப் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது டயராக அந்த டிஃப்ரென்ஸெல்லாம் இருக்கும்னு வச்சிங்களா, அந்த ஃபீல் தெரியும். பட் ரொம்ப 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 தெரியாது ரெண்டுத்துக்கும் எப்படியும், சிமிலராக தான் இருக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ அவ்வளோதான் இந்த வண்டியோட பவர்னு பார்த்தீங்கன்னா. பட் இந்த வண்டியோட மைனஸ்ன்னு பார்த்தா இந்த வண்டியோட ஹைட்டு. அப்புறம் இந்த வண்டியில் இருக்க நிறையா ஹைஎண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அவங்க சொல்கிற அளவுக்கு ரிலேபிளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நான் இதை ஓட்டினதில்லை, நான் இதை ஃபீல் பண்ணதில்லை, அதனால் நான் இதை குறை சொல்ல முடியாது. பட் இது வந்து அவங்க காமனாக நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இதை வந்து இந்த வண்டியை பற்றி குறை சொல்கிறது தான் இந்த விஷயம். அடுத்து இந்த வண்டியோட சீட் ஹைட்டு ரொம்ப ஹைட்டு. அதாவது எப்படி சொல்கிறது, ஈஸியாக அந்த ஹைட்டை பார்த்தோன்னே வேணான்ற நினச்சிருவாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு அட்வென்ச்சர் பைக்ஸ் ஹைட்டாக இருக்கிறது நல்லது தான் வச்சுங்க, கீழே அடி வாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதோட சீட்டு மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்குது தான் காண்டாக இருக்குது. அதாவது நம்மளால் உட்காந்து அந்த கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஒரு ஷார்ட்டான பர்சனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உட்காந்து பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். அடுத்து இந்த வண்டியோட எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டியோட மேஜர் டிஃபெக்ட்னா இதோட அலாய் வீல்ஸ். ஒரு அட்வென்ச்சர் பைக்னால் மோஸ்ட்டாக அந்த ஸ்போக் வீல்ஸ்னால் கொஞ்சம் சேஃப்னு வச்சுக்கோங்களேன். அலாய் வீல்ஸுன்ற போது உடையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம், அண்டு டப்புன்னு மாற்றவும் முடியாது. ஃபுல் அலை வீல் உடஞ்சா அலை வீலே தான் மாற்றணும். பட் ஃபோக் உடஞ்சா ஃபோக் பெண்டாக தான் செய்யும், உடையாத வச்சுக்கிறதுல பெண்டாச்சுன்னா கூட ஃபோக்ஸ் மட்டும் மாற்றிட்டு டப்புன்னு கிளம்பிடலாம். ஒரு நம்ம டூர் அடிக்கிறோன்ற பட்சத்தில் வண்டி எங்கேயும் அப்படியே நிப்பாட்டி வைக்க வேண்டிய நிலைமை வராது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃப் ரோட்னா மண் கல்லுங்கன்னு வச்சிங்கல்ல, ஏறும்போது உடையாத மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடஞ்சிருதுன்னா வேலைக்கே ஆகாது. அண்ட் இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னால் வெயிட் ரொம்ப லெஸ்ஸுன்னே சொல்லலாம் இந்த வண்டியை இந்த செக்மெண்ட்டில். அதாவது 300க்கு மேலே சொல்கிறேன், அது கீழே கிடையாது. 300க்கு மேலே இருக்க வண்டியில் இது கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸான வண்டி. ஏன்னா ஹிமாலயன் வந்து 215 kgsல இருக்கும், இது வந்து 177 kg தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க்கும் வந்து ஒரு 14 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ லாங் அடிக்கிறது ஓகேன்னு வச்சிங்களேன். இந்த வண்டி டாப் ஸ்பீடு இல்லாதனால இதில் அவங்க எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா அந்த ஹீட்டிங் இஷ்யூஸை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் 300 சிசி இன்ஜின்ற போது ஹீட் ஆகும். ஆக்சுவலாக டியூக்கெல்லாம் பயங்கரமாக ஹீட் ஆகும், ஆர்சியும் பயங்கரமாக ஹீட் ஆகும், அதான் அந்த ரேடியேட்டர் சவுண்ட்லாம் கூட சமையாகும். ஸோ இதில் வந்து அந்த அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னாங்க, மேபி ஓட்டி பார்த்தா தெரியும். அண்ட் இந்த வண்டியோட ரைவல்ஸ்னு பார்த்தா மூணு வண்டி தான், வேர்சஸ் 300 கவாசக்கி வேர்சஸ் 300, அடுத்து BMW G310 GS அண்டு ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். ஸோ ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு, ஆனால் இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி. இந்த மூணு வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் தான் கம்மி. பட் ஆனால் நான் எப்படி சொல்கிறது, நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு மற்ற எல்லா வண்டியிலையுமே ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா ராயல் என்ஃபீல்டில் இப்போ தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டே வந்திருக்கு. பட் ஸ்டில் அதிலலாம் இன்னும் TFT டிஸ்பிளே இருக்குது, 390 TFT டிஸ்பிளே இருக்குது. எப்படி சொல்கிறது, மேப்பே பார்க்குற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஃபோனே எடுக்க வேணான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த TFT டிஸ்பிளே எல்லா ஆப்ஷன்ஸ் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் இந்த பைக்ஸில் இருக்குது, அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் இருக்குதுன்னு வச்சிங்க.
பட் இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் தான், ஓகே. அந்த பேர் வேறு ஹிமாலயன்னு இருக்கவே என்ஃபீல்டுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ். இந்த அட்வென்ச்சர் சரி அட்வென்ச்சர் டூர் அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் பெரியவங்க யோசிப்பாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க எல்லாருக்குமே இந்த என்ஃபீல்டுன்றது ஒரு ஒரு பிராண்ட் லாயல்ட்டி மாதிரி ஆயிருக்கு. எங்கள் வீட்லேயும் வாங்கும்போது இதான் நடந்துச்சு. ஸோ அந்த பிராண்ட் லாயல்ட்டி மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் டப்புன்னு வேறு வண்டிக்கு போக மாட்டாங்க. இப்போ பிஎம்டபிள்யூ G310 வசதி இருக்குது. பிஎம்டபிள்யூன்ற பிராண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். பட் ஸ்டில் அதோட ப்ரைஸுன்னு கம்பேர் பண்ணும்போது ஹிமாலயன் வந்து ரொம்ப கம்மியாக தோணும். பட் ரொம்ப கம்மியெலாம் கிடையாது, என்ன ஒரு 20,000-30,000 அதிகம் தான் வச்சிங்களா. இஎம்ஐ போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அண்ட் மைலேஜின்னு பார்த்தா கூட ரொம்ப டிஃப்ரென்ஸே கிடையாது. எல்லா வண்டியும் சிமிலரான மைலேஜஸ் தான் தரும். 35-40 தான் சுற்றி வந்தாலே இதோட மைலேஜஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்காது. என்ன 390 அட்வென்ச்சர் வந்து ஒரு 28-33 தரும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. லாங் அடிக்கிறேன்றங்கும் போது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். மைலேஜெல்லாம் யோசிச்சு லாங் அடிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து அவங்க ஓன் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லணும் அவ்வளோதான். ஏன்னா 2019 தான் லான்ச் ஆச்சு, அண்ட் அதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டாங்கன்னு வச்சிங்களேன். பட் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இந்த வண்டியை, நிறைய வ்ளாகர்ஸ் இப்போ வாங்கியிருக்காங்க, ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸ்டில் இதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் பைக். ஏன்னா பவர் அதிகம், அந்த அந்த பஞ்ச் இருக்கும் இந்த வண்டியில். ஒரு ஆஃப் ரோடுன்ற போது எங்கே மாட்டிட்டு அந்த மாற்றி சீக்கிரன்ற சீனே கிடையாது. வண்டி ஹைட்டு கம்ஃபர்டபிலிட்டி எல்லாம் ஓகே தான். ஸோ திஸ் இஸ் யுவர் கோ. இது ஒரு மோஸ்ட்டாக ஒரு ஆல்ரவுண்டராக சொல்லணும்னா இது ஒரு நல்ல பைக், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சர் பைக். எஸ் ஏன்னா இதே இருக்கலே பவர்ஃபுல்லும் கூட. ஸோ அவ்வளோதான் இந்த KTM 380 அட்வென்ச்சர் பற்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த வண்டியோட அடுத்த வீடியோ நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஜஸ்ட் இன் சைனிங் ஆஃப், பை.